வெல்கம் டு தஷ்யு கிச்சன். புளியோதரைனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை விட டேஸ்ட்டாக கோவில் புளியோதரை இருக்கும். இன்னைக்கு நம்ம டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதும் தனியா 2 டேபிள்ஸ்பூன், கடலப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 போட்டு இதை வறுத்துக்கிறோம். பருப்பு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கிறோம். வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் கொஞ்சம் வறுத்து விட்டுக்கிறோம். இது நல்லா ஆறணும். ஆறினதும் இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் ஹீட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வறுத்த வேர்க்கடலை 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஊற வச்சிருக்க புளியை கரைச்சி திக்காக புளி தண்ணி எடுத்துக்கிறோம். புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் இது 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இது கூட ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிறோம். திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வெல்லம் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். புளியோதரை பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஆறட்டும். சாதா 2 கப் எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக புளியோதரை பேஸ்ட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த கலரும் காரமும் வர அளவுக்கு புளியோதரை பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். சுவையான கோவில் புளியோதரை ரெடி. அவ்வளோ நல்லாயிருக்கும். புளியோதரை பேஸ்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணி 3 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.